வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தொடரிலே இன்றைக்கு திருப்பாவையினுடைய 25வது பாசுரம் பொருத்தி மகனா என்பது ஆச்சாரிய ஸ்மரணத்துடன் ஆரம்பிக்கிறேன். ஆச்சாரிய வந்தனம். நாராயண குரும் ஞான வாராசி மகமாஸ்வே யோ ராஜதாக்னிபிர் நித்யம் ஆராதிதஹயானனஹ ஸ்ரீமதே நாராயண தாதையார்ய மகாதேசிகாய நமஹ. திருப்பாவை தனியன்கள் நீளாக துங்கஸ்தனகிரி தடி சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராஹர்த்தியம் சம்ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டஹயாம் சதி நிகழிதாம் யாபலாக்கிருத்ய புங்கே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தகள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்ற மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. பொருத்தி மகனாய் பிறந்து என்கிற பாசுரத்தின் அர்த்தானுபவம் இரண்டு பகுதிகளிலே நடக்கிறது. முதல் பகுதியிலே வேத வாக்கியங்களை மேற்கோள்களாக காண்பித்து அந்த வாக்கியங்களில் இருக்கிற கருத்துகள் இந்த பாசுரத்திலேயும் என்று பார்ப்பது. வேதம் அனைத்துக்கும் திருப்பாவை வித்தாக இருக்கிறது, வேதத்தினுடைய சாரத்தை கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளப் போகிறோம். பிறகு இரண்டாவது பகுதியிலே இந்த பாசுரத்திலே ஆண்டால் நமக்கு வழங்கி இருக்கிற நீதிகள் என்னென்ன என்பதை புரிந்து கொள்ளப் போகிறோம். இப்பொழுது முதல் பகுதி ஆரம்பிக்கிறது. வேத கருத்துகள் இதிலே எப்படி இருக்கின்றன என்பது. ஒருத்தி மகனாய் என்ற இடத்திலே ஒருத்தி என்று சொல்லப்பட்டவள் தேவகி தேவி. ஒருத்தி என்பதற்கு ஒப்பற்றவள் என்று அர்த்தம். அவளைப் போல இன்னொருத்தி கிடையாது என்றால் அவளை ஒருத்தி என்கிறோம். தேவகிக்கு அப்படி என்ன ஒப்பற்ற தன்மை இருக்கிறது என்று யோசித்து பார்த்தோமானால் பாகவத கதையிலே வருகிறது. வசுதேவரும் தேவகியும் தபஸ் புரிந்து அந்த ஜென்மத்திலே அவர்களுக்கு வேறு பெயர் தபஸ் புரிந்து பகவானையே தன்னுடைய குழந்தையாக மூன்று பிறவிகளில் பெற்றார்கள் என்று. அவ்வளவு புண்ணியசாலி தேவகி இப்பொழுது தேவகியாக மூன்றாவது பிறவியில் பிறந்திருக்கிறாள். அது மட்டுமில்லை, தேவகியினுடைய பெயரானது உபனிஷத்திலேயே பொதிந்து கிடக்கிறது. இரண்டு மூன்று உபனிஷத்துகள் தேவகியை பற்றி பேசுகின்றன. கிருஷ்ணாய தேவகி புத்திரஹய என்று திரிபாதிபூதி மகாநாராயண உபனிஷத் என்பது சொல்கிறது. இந்த உபனிஷத் அவ்வளவு பிரசித்தம் இல்லை என்றாலும் பிரசித்தமான தசோபனிஷத்துகளிலேயே சேர்ந்த மிகப்பெரியதான சாந்தோக்கிய உபனிஷத் என்பது தேவகியை பற்றி பேசுகிறது. தத்தை தத்கோர அங்கிரச கிருஷ்ணாய தேவகி புத்திரயோக்துவோவாச என்று. கோர அங்கிரஸ் என்பவர் தேவகி புத்திரனான கிருஷ்ணனுக்கு சொன்னது என்று உபனிஷத்திலே ஒரு கருத்து வருகிறது. இந்த வாக்கியங்கள் நமக்கு எதை காண்பிக்கின்றன என்றால் கிருஷ்ணனுடைய தாயானவள் என்கிற விதத்திலே தேவகிக்கு ஒரு ஏற்றம் ஏற்பட்டு அந்த ஏற்றம் அவளுக்கு உபனிஷத்துகளிலேயே இடம் பிடித்து கொடுத்திருக்கிறது என்று. அப்படியானால் அவள் ஒருத்திதான், அதாவது ஒற்றவள் தான். அவளைப் போல யாருக்கு இந்த மாதிரியாக பகவானையே பிள்ளையாக பெற்றது மட்டுமே மூன்று பிறவிகளிலே பெற்றது மட்டுமில்லாமல்
உபனிஷத்திலேயும் கூட அவளுடைய பெயர் பொறிக்கப்படும் அளவுக்கு பாக்கியம் வேறு யாருக்கு கிடைக்கும்? அதனாலே தேவகியானவள் ஒருத்தி என்று தெரிகிறது. ஒருத்தி மகனாய் பிறந்தி, பகவான் என்ன பண்ணார், பிறந்தார், அதுவே ஒரு அரும்பெரும் செயல்தான். அவருக்கு பிறவி கிடையாது, அவர் நம்மை போன்றவர் கிடையாது, அவருக்கு அஜஹ என்றே ஒரு பெயர் இருக்கிறது, பிறவி இல்லாதவர் என்று. அதாவது அவதரித்தார். அவதரித்தல் என்றால் இறங்கி வருதல் என்ற அர்த்தம். தன்னுடைய உலகத்திலிருந்து கீழ் உலகத்தில் இறங்கி வந்தார் என்றும் கொள்ளலாம், தன்னுடைய நிலைமையிலிருந்து கீழான ஒரு நிலைமைக்கு இறங்கி வந்தார் என்றும் சொல்லலாம். வேத வாக்கியம் அப்படித்தான் சொல்லுகிறது. அஜாயமானோ பகுதா விஜாயதே என்று. அஜாயமானகா பிறப்பே இல்லாத ஒருவன், பகுதா பலபடியாக, விஜாயதே பிறக்கிறான் என்று. பிறப்பு இல்லாதவன் பிறக்கிறான் என்றால் அவன் எப்படி பிறப்பில்லாதவன் என்று சொல்லப்படுவான் என்று நமக்கு சந்தேகம் வரலாம். அதற்கு என்ன பதில் என்றால், நமக்கெல்லாம் பிறப்பு எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரியான பிறப்பு அவனுக்கு கிடையாது. அதாவது கர்ம வசியமான பிறப்பு கிடையாது. அவனுடைய ஜென்ம மரணங்களுக்கு காரணம் ஆவதில்லை. அவன் பிரகிருதி மண்டலத்திலே சிக்கி கொண்டு பிறக்கவில்லை. ஸ்வேச்சா பரிகிரகித்த குரு தேகனாக, அதாவது தன் இஷ்டத்தினாலே, தன் சங்கல்பத்தினாலே எதற்கும் வசப்படாமல் சுதந்திரனாக பிறக்கிறான் என்பதாலே நமக்கு இருக்கிற பிறப்பு போன்ற ஒரு பிறப்பு அவனுக்கு கிடையாதானபடியினாலே அவன் பிறப்பில்லாதவன் தான். இருந்தாலும் பிறக்கிறான், வேறு விதமான பிறப்பு அவதாரங்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றான். பிறந்து தேவகியினுடைய மகனாக இப்பொழுது அவதரித்திருக்கிறான். ஒருத்தி மகனாய் பிறந்து, ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஒரு ராத்திரியிலே அவன் என்ன பண்ணான், பிறந்ததே ஒரு ராத்திரியில் தான், பிறந்து ஓரிரவில் என்று. ஓரிரவில் என்பதை பிறந்து என்பதிலேயும் அன்வயிக்கலாம், ஓரிரவிலே பிறந்தான். ஒருத்தி மகனாய் ஒளித்தது இருக்கிறதே, அதுவும் அதே இரவிலே தான். அவன் பிறந்த உடனே அவன் பிறந்த தகவல் கம்சனுக்கு, அவனுடைய மாமன் அந்த நாட்டின் அரசனுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக அவன் ஒளித்தான். அவன் பிறந்ததே தாய் தந்தையருக்கு தெரியுமே தவிர, அந்த சிறைச்சாலையிலே இருக்கிற வாயு காப்பாளர்கள் உட்பட யாருக்கும் தெரியாதபடி ஒளித்தான். அவர்களை உறக்க நிலையிலே இருக்க செய்து தன்னுடைய தந்தைக்கு தன்னை எடுத்து கொண்டு போய் யமுனா நதியை தாண்டி நந்தகோகுலத்திலே இருக்கிற யசோதையின் அருகில் வைத்துவிட வேண்டும் என்று ஆலோசனை சொன்னார். அதன்படியே அவரும் பண்ணினார். அதுதான் ஒளித்து வளரல். அதனாலே அவனுக்கு தீங்கு நினைந்தான் கம்சன். கம்சன் என்பவன் கிருஷ்ணனுடைய மாமா. அவன் ஏன் தீங்கு நினைந்தான் என்றால், அவனுக்கு ஒரு ஏற்கனவே சொல்லி இருந்தது, வசுதேவனுடைய எட்டாவது குமாரனானவன் உன்னை கொல்லப் போகிறான் என்று. அதனாலே இந்த குழந்தையையே தன்னுடைய சத்ருவாக கருதினான். அவன் என்னை கொல்வதற்கு முன் அவனையே வளர விடாமல் நாம் கொன்று விடலாம் என்று தீங்கு நினைந்தான். இப்படி தீங்கு நினைப்பதை பற்றி வேத வாக்கியம் சொல்லுகிறது. யோஸ்மான் த்வேஷ்டி யஞ்ச வயம் த்விஷ்மஹா என்று. எவன் நம்மை துவேஷிக்கிறானோ, எவனை நாமும் துவேஷிக்கிறோமோ, அவர்களுக்கு நாம் பண்ண வேண்டியது என்ன என்பதை வேதம் சொல்லுகிறது. தீங்கு நினைந்தவர்களை பற்றி கம்சன் அத்தகையவனாக இருந்தான். அவன் கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் தீங்கு நினைத்தான். தீங்கு நினைத்ததாலே பூதனையை அனுப்பினான் வஞ்சக பேய் மகள் இவனுக்கு ஸ்தனம் கொடுத்து கொள்வதற்கு, விஷம் தடவிய பாலை கொடுத்து கொல்ல வேண்டும் என்று. அது பலிக்கவில்லை. சகடாசுரனை அனுப்பினான் வண்டியாக வந்து அவன் மேலேறி கொள்ள வேண்டும் என்று. அது பலிக்கவில்லை. திருணாவர்த்தனை அனுப்பினான் என்று ஆரம்பித்து ஏராளமானவர்களை கம்சன் அனுப்பினான். கிருஷ்ணன் என்கிற ஒரு குழந்தையை கொள்வதற்காக அனுப்பினான். அந்த சந்தர்ப்பத்திலே அவன் சில குழந்தைகளையும் கொன்றான். தீங்கு நினைந்த
அந்த கம்சனுடைய கருத்தை பிழைப்பித்து அவனுடைய வயிற்றிலே நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. வயிற்றிலே நெருப்பு என்பதை பற்றி வேதம் பேசுவதுண்டு. வயிற்றிலே இருக்கிற நெருப்பு எப்படி ஹிம்சிக்குமோ அப்படி கிருஷ்ணன் கம்சனை ஹிம்சித்தான். அது வெளியிலே இருந்ததானால் அந்த நெருப்பை தண்ணீர் கொட்டி அணைத்து விடலாம். ஆனால் அது வயிற்றுக்குள்ளேயே இருந்தால் அதை எப்படி அணைப்பது என்பதும் தெரியவில்லை. வேத வாக்கியம் சொல்லுகிறது துர்கா சூக்தம் என்கிற பகுதியிலே, ஜாத வேத சே சுனவாத்தி வேத என்று ஜாதவேதம் சிரிக்கிறானே பரமாத்மா. எது எது ஜாதமோ அதையெல்லாம் அவன் அடைந்தவன் அறிந்தவன். உண்டானதையெல்லாம் அறிந்தும் அடைந்தும் வைத்திருக்கிற அந்த பரமாத்மாவான ஜாதவேதத்துக்கு நாம் சுனவாம சோமம், நாம் சோமம் பிழிவோம். அராத்தீயத்தோ நிதாதி, எவர்கள் அராத்தீயத்துகளாக இருக்கிறார்களோ, அதாவது சத்துருக்கள் போல நடத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் கொளுத்து விடும் இந்த ஜாதவேதம். ஜாதவேதா என்று நெருப்புக்கு கூட பெயர். அதனாலேதான் கொளுத்தி விடுவான் பகவான். இங்கே கிருஷ்ணன் கண்ணன் வயிற்றில், கம்சனுடைய வயிற்றிலே நெருப்பென்று நிற்கிறான். வயிற்றிலே நெருப்பு என்பதை சொல்லுகிற இன்னொரு வேத வாக்கியம் கூட இருக்கிறது. அழகும் சோ அக்னிர்யஸ்மின் சோமமிந்திர சுதம் ததே ஜடரே வாவசானஹா என்று. இதிலே வயிற்று நெருப்பை பற்றித்தான் சொல்லுகிறார் என்று எப்படி தெரியும் என்றால், அயகம் சஹா, இவன் பரமாத்மா அக்னி நெருப்பாக இருக்கிறான், ஜடரே வயிற்றிலே இருக்கிறான் என்றெல்லாம் இந்த வாக்கியம் சொல்லுகிறது. அதனாலேதான் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே என்ற கருத்து கூட வேதத்திலே இருக்கிற கருத்து தான் என்பதை பார்க்கிறோம். நெடுமாலே, நீண்ட திருமாலே என்ற அர்த்தம். திருமாலை விளிக்கும் பொழுது தமிழ் இலக்கியங்களிலே நெடுமால் என்று சொல்வது வழக்கம். நெடுமார்க்கடிமை செய்வேன் போல், திருவாய் மொழியில் கூட அவனை நெடுமால் என்று சொல்கிறார் நம்மாழ்வார். ஆண்டாள் திருப்பாவையிலும் அவனை நெடுமால் என்கிறார். அவனுக்கு என்ன நெடும் என்ற அடைமொழி எப்படி பொருந்தும் என்றால், வேதம் அந்த அடைமொழியை அவனுக்கு கொடுத்திருக்கிறது. விஷ்ணவ உரு கிரமயல சுதி நஸ்திரயோ விஷ்ணவ உரு காயாய பஞ்சாகீஸ் திஸ்ரஹா என்று. அவன் விஷ்ணு உருக்கிரமன். உருக்கிரமன் என்றால் நீளமான காலை உடையவன், காலடி வைப்பை உடையவன் என்று அர்த்தம் எழுதுகிறார்கள். அதுதான் நெடுமால். அவன் திருவிக்ரம அவதாரத்தை நினைவு கூறுகிறார். அப்பொழுது கால் அடி வைக்கும் பொழுது எவ்வளவு பெரிய கால் அடியை வைத்தான், எவ்வளவு நீண்ட மாலாக ஆகினான். அதுதான் அவன் கிருஷ்ணவ உரு காய என்று. அவன் உரு காயனாகவும் இருக்கிறான், உரு பெரிசான நீளமான காய பாட்டுகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான், நீண்ட பாட்டுடை தலைவன் அவன். அவனை பற்றி நீளமான பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன என்று. அதனாலேயும் அவன் நெடுமாலாக ஆகிறான். நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னை அறுத்தித்து நாங்கள் வந்திருக்கிறோம். அறுத்தித்து என்றால் யாச்சித்து வேண்டி என்ற அர்த்தம். உன்னை அறுத்தித்து என்பதிலே பதத்துக்கு அர்த்தங்கள் வெவ்வேறு இல்லாமல் போனாலும் தாத்பரியத்திலே இரண்டு வெவ்வேறு தாத்பரியங்கள் இருக்கின்றன. உன்னை அறுத்தித்து என்பதற்கு முதல் தாத்பரியம் உன்னிடம் வந்து எங்களுக்கு வேண்டியதை எல்லாம் யாச்சித்து என்று. யாரை போய் யாச்சிப்பது என்றால் முன்னை யாச்சிக்கிறோம் என்று. இரண்டாவது தாத்பரியம் நீயே எங்களுக்கு வேண்டும் என்று யாச்சித்து என்று அர்த்தம். உன்னையே நாங்கள் அர்த்திக்கிறோம் என்பதற்கு. இது இரண்டுமே வேதத்திலே இருக்கிற கருத்துகள் தான் என்பதை பார்க்க போகிறோம். முதலாவது கருத்து இருக்கிறதே பெருமாளிடம் போய் நமக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் யாச்சிப்பது என்பது. அதற்காக ஒரு வேத வாக்கியம் கேட்கிறோம் இப்பொழுது. சேமன் நற்காமமா பிரண
गोभिरश्वैशतक्रतो स्तवामत्वा साध्यः इमं नः कामम् आपृण எங்களுடைய இந்த விருப்பத்தை நிறைவேற்று சதக்கிரதுவே அநேக யாகங்களின் ஆராத்தியனான யஜ்ஞமூர்த்தியானவனே பகவானே கோபிரஸ்வை பசுக்களாலும் குதிரைகளாலும் எங்கள் காமபூரணத்தை நீ பண்ணு என்று அதாவது நாங்கள் பசு செல்வத்தை குதிரை செல்வத்தை அதன் மூலமாக கிடைக்கிற சைன்யத்தை எல்லாம் விரும்பினோமானால் அவற்றையெல்லாம் நீ நிறைவேற்று என்று ஸ்தவாமத்வா உன்னை நாங்கள் ஸ்துதிப்போமாக ஸ்வாத்யஹ நன்றாக தியானம் பண்ணுகிறவர்களாக பண்ணுமோ என்று இப்படி ஒரு வேத மந்திரம் இருக்கிறது அது உன்னை அறிவித்து என்பதற்கு மூலமாக இருக்கிறது எங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நாங்கள் பெறுவதற்கு உபாயமாக உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் உன்னை தியானம் பண்ணுவோம் உன்னிடம் வேண்டுவோம் நீ எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்று என்று வேண்டுவோம் என்றெல்லாம் இந்த வேத வாக்கியத்திலே இருக்கிறது இன்னொரு வேத வாக்கியம் இதே அர்த்தத்தை தெரிவிக்கிறது எது என்ன அர்த்தம் என்றால் எங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேறுவதற்காக உன்னிடம் வந்து கேட்போம் என்றது அஷ்யாம சங்காமே தவோத்தியாம ரஜிகும் ரயிவ சுவீரம் என்று அக்னியே அக்னியே என்று இருந்தாலும் இந்த அக்னி என்கிற பதம் கூட பரமாத்மா வாசகம்தான் அக்ரம் நயதி என்கிற விற்பத்தியினாலே நம்மை முன்னின்று நடத்தி செல்பவன் அதுவன் அக்னி பரமாத்மாவே அஷ்யாம தம் காமம் நாங்கள் அடைவோமாக அந்த விருப்பத்தை அதாவது நாங்கள் எந்தெந்த விருப்பத்தை எல்லாம் அடைய வேண்டும் என்று விழைகிறோமோ அதை அடைவோமாக குறிப்பாக ரயிகும் ரயிவ சுவீரம் ரயி என்று செல்வத்துக்கு பெயர் அந்த செல்வத்தை உன் மூலமாக நாங்கள் அடைவோமாக என்று ஒரு வேத வாக்கியம் கேட்கிறது இதையும் உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் என்பதற்கு மூலமான வேத வாக்கியமாக கருதலாம் பகவானிடம் சென்று யாசிப்பது நமக்கு எது வேண்டுமானாலும் என்று இதே உன்னை அர்த்தித்து என்பதற்கு இரண்டாவது தாத்பரியமும் சொன்னோம் நீயே தான் வேண்டும் என்று நாங்கள் அர்த்திக்கிறோம் என்று அதுவும் கூட வேத வாக்கியங்களிலே இருக்கிற கருத்துதான் என்கிற வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது பரமாத்மாவை பற்றி மூன்று கருத்துக்களை சொல்கிறது அதிலே முதலாவது தான் நமக்கு எப்பொழுது தேவையான கருத்து ஆத்மதாஹா என்பது அவன் ஆத்ம தானம் பண்ணுபவன் ஆத்ம தானம் என்றால் என்ன தன்னையே கொடுப்பவன் திருவாய் மொழியிலே கூட நம்மாழ்வார் இந்த கருத்தை சொல்கிறார் எனக்கே தன்னை தந்த கற்பகம் கற்பகம் என்றால் கற்பக விருட்சம் இருக்கிறதே நாம் என்னென்ன கேட்கிறோமோ அதையெல்லாம் கொடுக்கும் விரும்பினதையெல்லாம் பூரணம் பண்ணும் என்றெல்லாம் புராணங்கள் வர்ணிக்கின்றன ஆனால் அந்த கற்பக விருட்சத்துக்கு மேலாக இந்த பகவான் என்ன செய்கிறார் ஒரு விசேஷமான கற்பக மரம் போல இருந்து கொண்டு நாம் கேட்டதெல்லாம் தருவது மட்டுமில்லை தன்னையே கூட கொடுத்து விடுகிறார் இங்கே ஆயர் சிறுமியர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்களே இவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால் உன்னை அறுத்தித்து கிருஷ்ணனையே தங்களவனாக்கிக் கொள்ள வேண்டும் கிருஷ்ணன் தனக்கு சொந்தமாக வேண்டும் என்று கேட்கிறார்கள் கிருஷ்ணனையே தான் கொடுக்க சொல்லி கேட்கிறார்கள் அவன் தன்னையே கூட கொடுக்கிறான் இது இந்த இரண்டாவது அர்த்தத்துக்கு பொருந்துகிற வேத வாக்கியம் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வம் என்றால் திரு என்றால் லக்ஷ்மி தேவி செல்வத்துக்கே அதிபதியானவள் தனம் தானியம் சமுர்த்தி இருந்து எல்லாவற்றுக்கும் அவள் தான் அதிபதி வெண்கல தேவதை அவளுக்கு தக்க தகுந்ததான செல்வம் என்று பகவானை சொல்லலாம் பகவான் தான் செல்வமானவன் திருத்தக்க செல்வமானவன்
அதாவது லக்ஷ்மிக்கு ஏற்ற செல்வமாக இருப்பவன் ஸ்ரீஹஸ்பதி என்று. அல்லது நமக்கு அவன் கொடுக்கிற செல்வம் இருக்கிறதே அது திருத்தக்க செல்வமாக இருக்கிறது என்றால் என்ன கருத்து என்றால், திருவுக்கு எவ்வளவு செல்வமோ அதே மாதிரி அதோடு ஒப்பிடக்கூடியதாக அதற்கேற்றபடியான செல்வத்தை நமக்கு கொடுக்கிறான். மகேஸ்வரியம் என்ற அர்த்தம், மகாலட்சுமிக்கு ஏற்றதான செல்வம். இதை பற்றி கூட வேதம் பேசுகிறது, திருத்தக்க செல்வம் என்பதை பற்றியும் கூட. அந்த வேத வாக்கியத்தினுடைய சாரம்தான் இங்கே திருத்தக்க செல்வம் என்ற பதமாக விழுந்திருக்கிறது. அபிஸ்ரீர்யாச்சனோ கிருஹே லக்ஷ்மி ராஷ்ட்ரஸ்ய என்று ஒன்று வருகிறது. அந்த அபிஸ்ரீஹி என்றதற்கு அர்த்தம் என்ன என்று பார்ப்போமானால், அபிமுகமான ஸ்ரீதேவியை உடையது என்று. அதாவது நக நம்முடைய கிரகே வீட்டிலே இருக்கிற லக்ஷ்மி செல்வமானது ஸ்ரீதேவியை அபிமுகமாக்கி கொண்டு வந்திருக்கிறது, அதுதான் திருத்தக்க செல்வம். எங்கள் வீட்டிலே இருக்கிற செல்வமானாலும் அது ஸ்ரீதேவிக்கு ஏற்றதான செல்வம் என்று அர்த்தம். செல்வத்தை வேண்டுகிறார்கள். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி என்பதிலே திருத்தக்க செல்வத்தையும் யாம் பாடுகிறோம், சேவகத்தையும் யாம் பாடுகிறோம் என்றிருக்கிறது. திருத்தக்க செல்வத்தை பாடுவது என்று ஒன்று உண்டா என்றால், அதற்கும் மூலமாக வேத வாக்கியங்கள் இருக்கின்றன. அஸ்வமேத பிரஸ்னம் என்கிற இடத்திலே திருத்தக்க செல்வத்தை எப்படி அடைவது என்கிற உபாயம் கூட இருக்கிறது. அங்கிருந்து சில வாக்கியங்கள் இப்பொழுது. பிராமணௌ வீணா காச்சினௌ காயதா ஸ்ரியாவா ஏதத்ரூபம் யத்வீணா ஸ்ரியமேவாஸ்மின் தத்தத்தஹ என்று. இதற்கு அர்த்தம், வீணை என்பதே கூட ஸ்ரீதேவியினுடைய வடிவமாக இருக்கிறது, ஸ்ரீயாவா ஏதத்ரூபம். ஆகையாலே யாகத்தினுடைய அங்கமாக இரண்டு பிராமணர்கள் வீணை வாசித்து பாட வேண்டும். அப்படி பண்ணினால் அப்படி பண்ணினால் அவர்கள் செல்வத்தை அந்த எஜமானனுக்கு சேர்ப்பார்கள் என்று. அதனாலே அந்த அஸ்வமேத யாகத்திலே சொன்ன அந்த செல்வம் இருக்கிறதே திருத்தக்க செல்வமாக ஆகிறது. ஸ்ரீதேவியினுடைய ரூபமாக வீணா வழியாக வந்த ஸ்ரீ அது. இதை சொல்லும்போது ஸ்ரீ என்பதற்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன, ஒன்னு லக்ஷ்மி தேவி, இன்னொன்று அவளுடைய செல்வம் என்கிற விபூதி. இது இந்த மாதிரி கிடைத்த செல்வமானது திருத்தக்க செல்வம் என்று சொல்லலாம். திருத்தக்க செல்வம் என்று பெருமாளையே கூட சொல்லலாம் என்பதையும் நாம் பார்த்தோம். இந்த இடத்திலே அந்த அர்த்தமும் ஒட்டுகிறது. பாடி என்பது அடுத்த பதம். பாடுவதை பற்றி நாம் திருப்பாவிகளை எத்தனையோ பாகங்களிலே இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். கானம், சங்கீதம், பக்தி கானம் என்பது ஆண்டாளுக்கு மிகவும் பிடித்ததான ஒரு கைங்கரியம். இதே மாதிரி வேத வாக்கியங்கள் எத்தனையோ யாகங்களிலே பாட வேண்டும் என்று விதிக்கின்றன. முக்கியமாக வேதங்களிலே ஒரு பகுதியான சாம வேதம் என்பது பாட்டுக்குரியதாக இருக்கும், அந்த சாம தானம் பண்ண வேண்டும் என்ற விதி உள்ளும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வாக்கியமானது ஆடல் பாடல் என்ற இரண்டையும் சேர்த்து சொல்லுகிறது. ஆடவும் வேண்டும் பாடவும் வேண்டும், அப்படி கூட ஒரு வைத்திக்கு கர்மம் இருக்கிறது. ியம் பரிநத்தி பதோ நிதம்மதுங்காயோ மதுவை தேவான பரம மன்னாத்யம் என்று. அந்த சௌத கர்மத்திலே பரி சுற்றிலும் தாசியா தாசிகள் நிருத்தியந்தி ஆடுகிறார்கள், ஆட்டம் இருக்கிறது. பதோ நிக்னதி காலாலே குதிக்கிறார்கள் அவர்கள். இதம் மதும் காயந்தியா
இந்த மதுவை பாடுகிறார்கள். அந்த வேத வாக்கியத்தின் படிதான் இங்கே திருப்பாவையிலே ஆயர் சிறுமியர்கள் இருக்கிறார்களே, இப்பொழுது வந்திருக்கிறார்களே பாவை நோன்புக்காக, அவர்கள் கூட தாஸ்யோ என்று சொன்னபடி தாசிகள், அதாவது தாஸ்யம் கொண்ட பெண்கள், அடியவரான பெண்கள், கிருஷ்ணனுடைய அடிமை பூண்ட இந்த பெண்கள் பாடுகிறார்கள் காயந்தியா என்று. இப்படி வேத வாக்கியத்தில் இருக்கிற கருத்துப்படியே இந்த கிருஷ்ணனை பாடுவது என்பதும் இங்கே நடக்கிறது. வருத்தமும் தீர்ந்து நாம் பெருமாளிடம் அர்ச்சித்து வந்தோமானால் நம்முடைய வருத்தம் தீர்ந்துவிடும். பெருமாளுடைய தர்சனம் இருக்கிறதே, அதாவது பார்வை, நாம் அவரை சென்று சேவிப்பது, அதுவே நம் வருத்தத்தை தீர்க்கும் என்று ஒரு முண்டகோபனிஷத்திலே ஒரு மந்திரம் சொல்லுகிறது. ஜுஷ்டம் யதா பஷ்யத்யன்யமீஷம் அஸ்ய மஹிமானமிதி வீதசோகஹ என்று. யதா எப்பொழுது ஈஷம் பஷ்யதி பரமாத்மாவை பார்க்கிறானோ, பக்தியோகம் பண்ணுகிறவன், தியானம் பண்ணுகிறவன், சாட்சா்காரம் பண்ணுகிறான் பரமாத்மாவை, அப்பொழுது என்ன ஆகிறது? அஸ்ய மகிமானம் இதி மகிமை அவனுக்கு புரிகிறது. வீதசோக சோகம் நீங்க பெறுகிறான், இதற்கு முன் இருந்த சோகம் எல்லாம் வீதமாகிவிட்டது, போய்விட்டது, வெளியேறிவிட்டது. வருத்தமும் தீர்ந்து என்பதற்கான பதம்தான் வீத சோக என்று. சோகம் இல்லாதவனாக ஆகிறான் இவன். திருப்பாவியில் கிருஷ்ணனை பார்க்கிறார்கள், அவன் மகிமையை பாடுகிறார்கள், இவர்களுக்கு வருத்தம் தீர்ந்தது என்று வருகிறது. அதேதான் இந்த உபனிஷத்திலும் சொன்னது, திருப்பாவிக்கும் மூலபூதமான கிரந்தத்திலே பஷ்யதி பார்க்கிறார்கள், பிறகு அஸ்ய மகிமானம் என்று மகிமையை புரிந்து கொள்கிறார்கள், வீத சோகாக வருத்தம் தீர்க்கிறது என்றுதான் இந்த வேத வாக்கியமும் சொல்லுகிறது. இந்த வேத வாக்கியத்தின் சாரமாக திருப்பாவை வந்திருக்கிறது. வருத்தமும் தீர்ந்து என்பதற்கு இன்னொரு உபனிஷத்திலிருந்து வேத வாக்கியத்தை நாம் இப்பொழுது காட்டப் போகிறோம். சமக்ரதும் பஷ்யதி வீத சோகாக தாது பிரசாதான் மகிமானமீகம். இந்த மந்திரம் தைத்திரிய உபனிஷத்திலேயும் இருக்கிறது, கட்டோபனிஷத்திலேயும் இருக்கிறது. தாத்தா என்று இங்கே சொல்வது ஒரு பொதுவாக தாத்தா என்று பிரம்மாவுக்கு பெயர், ஏனென்றால் அவன் படைப்பு கடவுளாக இருக்கிறான் என்று. இங்கே உலகத்தை எல்லாம் படைத்து ஜெகத்காரணமாக இருக்கிறானே பரமாத்மா, அவனை தாத்தா என்று சொல்கிறார். தாது அந்த கடவுளுடைய பரமாத்மாவினுடைய பிரசாதாது மனப்பிரீதியினாலே அனுகிரகத்தினாலே அவன் நம்மை கிருபை கூறு அனுகிரகிக்கிற காரணத்தாலே அவனுடைய மகிமானம் பஷ்யதி, அந்த ஈசனையும் அவனுடைய மகிமையையும் பார்க்கிறான் இவன். யார்? உபாசகன். அதன் பலனாக என்ன நடக்கிறது என்றால் வீத சோகஹ, சோகம் நீங்க பெற்றவனாக ஆகிறான் இவன். பஷ்யதி வீத சோகோ தாது பிரசாதாதி என்று பார்த்தோம். அவனை என்றதற்கு தம் அக்ரதும் என்று இருக்கிறது, அந்த பரமாத்மாவை அக்ரதும் பஷ்யதி அக்ரதுவாக பார்க்கிறான் என்றால் நம்முடைய எண்ணங்களிலே அடங்காதவனாக அவனை பார்க்கிறான். இப்பொழுது வருத்தம் தீர்ந்தது என்பது வீத சோகா என்ற அதே பதம், போன வாக்கியத்திலே எந்த பதம் இருந்ததோ அந்த பதம் இந்த வாக்கியத்திலேயும் வருகிறது. போன பாசுரத்திலே அருளை வேண்டினால் ஆராய்ந்த அருளேலோ ரெம்பாவாய் என்று அந்த அருளிங்கே தாது பிரசாதாது என்ற பதத்தாலே சொல்லப்படுகிறது. பெருமாளுடைய அருள் அதற்கு காரணமாய் இருக்கிறது என்று. இந்த பாசுரத்திலே மகிமையை பாடுகிறார், மகிமை என்று திருத்தக்க செல்வமும்
சேவகமும் ஞாம்பாடி என்று பெருமாளுக்கு திருத்தக்க செல்வம் என்றும் சேவகம் என்றும் மகிமைகள் எல்லாம் இருக்கின்றனவே, அதை பாடினால் அந்த மகிமையை பற்றி வார்த்தை இங்கே இருக்கிறது, மகிமானமீஷம் என்று. அதன் பயலனாக வருத்தம் தீர்கிறது என்று திருப்பாவை சொல்கிறது. அதுதான் வீந்த சோகா என்று இந்த மந்திரத்தில் இருக்கிறது. வருத்தம் தீர்ந்து மகிழ்கிறார்கள். ஆக எந்த மகிமை திருப்பாவையிலே சொன்ன மகிமை என்றால் திருத்தக்க செல்வமும் சேவகமும் என்ற மகிமை. அதன் மூலமாக வருத்தமும் தீர்ந்து என்பது வீத சோகர்த்தம். இவ்வாறாக இந்த வேத வாக்கியத்தை இந்த திருப்பாவை பாசுரமானது தெரிவிக்கிறது, எதிரொலிக்கிறது. மகிழ்ந்தேலோரெம்பாவாய், மகிழ்ந்து என்ற கடைசி பதம் இங்கே. மகிழ்வது பகவத் பிரீத்தியினாலே நாம் மகிழ்வது என்பது வேதத்திலே சொல்லப்படுகிற கருத்து. ஜுஷ்டஸ்தேன அமிர்தத்வமேதி என்று ஸ்வேதாஸ்வதரத்திலே ஒரு மந்திரம். இந்த மந்திரத்திலே முதல் பதம் ஜுஷ்டா என்று இருக்கிறது. அதற்கு இரண்டு அர்த்தங்கள் சொல்லலாம். ஜுஷ்டா என்கிற பதத்துக்கு இரண்டு அர்த்தங்கள் எப்பொழுதுமே உண்டு. ஒன்று கூடின என்று, தேன ஜுஷ்டா என்றால் அவனோடு சேர்ந்தவனாக என்றால் திருப்தி அடைந்த சந்தோஷப்பட்ட என்று ஒரு அர்த்தம். அந்த அர்த்தமும் இங்கே சொல்லலாம். மகிழ்ந்து என்பது இந்த இரண்டாவது அர்த்தத்திலே தான் கிடைக்கும். பகவத் தியானத்தினாலே மகிழ்ச்சி பெற்று அமிர்தத்வம் என்கிற பரம புருஷார்த்தத்தை அடைகிறான் என்று. சாரமான கருத்து, பகவானை நாம் அணுகினோமானால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்கிற கருத்து. நம்முடைய பேரானந்தத்தையே கொடுக்கிறவன் அவன்தான் என்கிறது தைத்திரிய உபநிஷத்திலே ஒரு வாக்கியம். நம்மை ஆனந்தப்படுத்துபவன் என்பவன் பரமாத்மா என்கிற இவன் தான் என்று அவதாரணம் இருக்கிறது. மற்ற பேரெல்லாம் நம்மை மகிழ்விக்கிறார்கள் என்றால் அந்த மகிழ்ச்சி அந்த ஆனந்தமானது மிகச் சிறியதாக இருக்கும், அல்பமாக இருக்கும். அந்த காதாத்விகமாக இருக்கும், காதாத்விகமாக இருக்கும். அதாவது யஸ்மின் திருஷ்டே ததிதர சுகை கம்யதே கோஷ்பதத்வம் என்று சொல்லும்படியாக சமுத்திரத்துக்கும் குளம்படி ஜலத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கும். பகவான் கொடுக்கிற ஆனந்தமானது சமுத்திரம் போலே இருக்கும். நமக்கு இங்கே ஐகீக ஆனந்தங்கள் சுகங்கள் கிடைக்கின்றனவே, இவையெல்லாம் குளம்படி ஜலம் போல குறைவாக இருக்கும் அதோடு ஒப்பிடும் பொழுது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கொடுக்கிறவன் பகவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே நாம் பகவானை போய் சென்றடைந்தோம், பகவானை பிரார்த்தித்தோம், பகவானுடைய மகிமையை கீர்த்தித்தோம், பகவானை பாடினோம் என்றால் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்லபடி பெரிய மகிழ்ச்சியை நாம் பெறுகிறோம் என்பது வேத கருத்தாக இருக்கிறது. இவ்வாறாக இந்த 25வது பாசுரத்தின் அர்த்தானுபவத்திலே முதல் பகுதி இப்பொழுது முடிகிறது. இந்த முதல் பகுதியிலே ஏராளமான வேத வாக்கியங்களை காட்டி அந்த வேத வாக்கியங்களின் கருத்துக்களை கூறி அதே கருத்துகள் இந்த ஒருத்தி மகராய் என்கிற பாசுரத்திலேயும் வந்திருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டோம். இதன் மூலமாக இந்த திருப்பாவை பாசுரமானது வேதத்துக்கு வித்தாக இருக்கிறது, வேத சாரத்தை தன்னிடம் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். இனி இரண்டாவது பாதி இந்த அர்த்தானுபவத்திலே. இந்த இரண்டாவது பாதியிலே இந்த பாசுரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற நீதிகள், அறிவுரைகள், நாம் பின்பற்ற வேண்டிய தர்மங்கள் இவற்றையெல்லாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது முதல் நீதி, ஒரு திமகனாய் பிறந்து என்ற இடத்திலே அவன் பிறந்தான் என்பதை நாம் சற்று நினைத்து பார்த்தோமானால், சில சமயங்களில் ஆழ்வார்கள் அப்படியெல்லாம் நினைத்து பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். கர்ப்பவாகம் பண்ணி பிறந்திருக்கிறான் இவன். நமக்கெல்லாம் தான் தலை எழுத்து கர்ப்பவாகம் பண்ணித்தான் பிறக்க வேண்டும் என்று. ஏனென்றால் நான் கர்மத்துக்கு வசப்பட்டவர்கள்,
ஆனால் பகவான் அப்படி இல்லையே. அவன் பிறக்க வேண்டும் என்றால் கர்ப்பவாசம் பண்ணாமல் கூட பிறக்கலாமே. அப்படி எத்தனையோ அவதாரங்களில் பிறந்தும் இருக்கிறானே. அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தி மாறாடி பிறந்திருக்கிறானே. ஒரு ஸ்திரீக்கு தன்னுடைய தாயாராக அவளை வரித்து அவளுடைய மகனாக அவளுடைய கர்ப்பத்திலே தங்கி பிறந்திருக்கிறானே என்றே நினைத்து பார்ப்பது நமக்கு அது ஏன் நினைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்றால் அவன் அப்படியெல்லாம் பண்ணினது நமக்காகத்தானே. அப்படியானால் அவருடைய அவதாரங்களாலே நாம் தானே பலனடைய வேண்டும். அந்த பலனை அடைவதற்கு நாம் நம்மை தயாரித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த கிருஷ்ணாவதாரம் இருக்கிறதே, தேவகியினுடைய மகனாக அவன் பிறந்தானே. அந்த கிருஷ்ணாவதாரத்தாலே நமக்கு எவ்வளவு பிரயோஜனங்கள் ஏற்படக்கூடும் என்று பார்த்தால், அந்த பால லீலைகள் இருக்கின்றனவே, வெண்ணை திருடினது முதலியன, அந்த லீலைகளை ரசித்து அதனாலேயே நாம் உஜ்ஜீவிக்கலாம் என்று ஒன்று. அவன் பாரத யுத்தத்திலே பகவத்கீதையை அருளி செய்தானே அர்ஜுனன் என்கிற சிஷ்யனுக்கு. அந்த பகவத்கீதையிலே பதிந்திருக்கிற மிகவும் உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதை வாசித்து உஜ்ஜீவிப்பது என்பது இன்னொன்று. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே மார்கழி மாசத்திலே திருப்பாவை, இது கூட கிருஷ்ணன் விஷயமாகத்தானே இருக்கிறது. அவன் ஒருத்தி மகனாய் பிறந்ததை பற்றி பாடுகிறதே இது. இன்று திருப்பாவை முதலியவற்றை அனுசந்திப்பது என்பது இன்னொன்று. நாட்டில் பிறந்து படாதன்னப்பட்டு மனுஷர்காய் என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் கூறுகிற நீதியிலே, அவன் நமக்காக என்னென்ன பண்ணி இருக்கிறான், அவனுக்கு எவ்வளவு சௌசீல்யம், எவ்வளவு சௌலபியம், நம் மீது எவ்வளவு வாத்சல்யம் என்று அவனுடைய குணங்களை எல்லாம் உள்ளுவது, அதாவது தியானிப்பது, நினைத்து பார்ப்பது என்று ஒன்று. இவையெல்லாம் நாம் பண்ண வேண்டும் என்கிற நீதியானது ஒருத்தி மகனாய் பிறந்து என்கிற முதல் வரியில் அடங்கி இருக்கிறது. அவன் பிறக்க வேண்டாதவன் கூட பிறந்திருக்கிறான் நமக்கா என்னும் பொழுது நாம் அவனுடைய பிறவியை நமக்கு சார்த்தகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற நீதி. அடுத்த நீதி ஒருத்தி என்கிற பதத்திலே இருக்கிறது. ஒருத்தி என்று யாரை சொல்லியிருக்கிறாள் என்றால் கிருஷ்ணனுடைய தாயாரை சொல்லியிருக்கிறார். இரண்டு தடவை ஒருத்தி என்கிற பதம் வந்திருக்கிறது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளராய் என்று. இரண்டு ஒருத்திகள் யார் என்றால் தேவகியும் யசோதையும். ஒருத்தி என்ற பதத்துக்கு என்ன அர்த்தம் என்றால் ஒப்பற்றவள், அசாதருதான், ஈடிணையே இல்லாதவள் என்று அர்த்தம். இவளை போல் இன்னொருத்தி கிடையாது என்றால் இவளை ஒருத்தி என்று சொல்லிவிடுவோம். இப்பொழுது தேவகி ஒருத்தி, யசோதை ஒருத்தி என்று அவர்களெல்லாம் மகாபாகியசாலிகள், அவர்களுக்கு ஈடாக லோகத்திலே எவருமே கிடையாது என்றதாலே அவர்கள் ஒருத்திகளாகிறார்கள். நமக்கென்ன நீதி, நாம் அவர்களை கூட ஸ்துதிக்க வேண்டும். பாராட்டுவது மட்டுமில்லை, ஸ்தோத்திரமே பண்ண வேண்டும். யசோதை, தேவகி இவர்களெல்லாம் நமக்கு ஆராத்யர்கள், ஸ்துத்தியர்கள். தேவகிக்கு அப்படி என்ன சிறப்பு, யசோதிக்கு அப்படி என்ன சிறப்பு என்றெல்லாம் பார்த்தோமா? தேவகியினுடைய சிறப்பை பற்றி ஏற்கனவே திருப்பாவியிலே பார்த்திருக்கிறோம். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்ற 5வது பாசுரத்திலே கிருஷ்ணனை கருவில் சுமந்த பாக்கியம் அவளுக்கு. அப்படி சுமந்ததாலே அவளுடைய குடலே விளக்கமாயிற்று, பரிசுத்தமாயிற்று என்று. தேவகிக்கும் யசோதைக்கும் உலகத்தார் சொல்லுகிற சிறப்பு என்ன என்றால், பெரியாழ்வார் பாடுகிறார், என்ன நோன்பு நோற்றாள் கொலோ இவனை பெற்றவையிருடையாள் என்னும் வார்த்தை எய்துவித்த இருளிகேசா. எல்லாரும் என்ன சொல்கிறார்கள், இந்த கிருஷ்ணன் குழந்தையை பெற்ற வயிறு எவளுக்கு இருக்கிறதோ, அவள் என்ன தபஸெல்லாம் பண்ணியிருப்பாளோ என்ற வாஸ்தவமே அப்படித்தான். நிறைய தபஸை எல்லாம் பண்ணினாள் தேவகி, அதன் பலனாகத்தான் கிருஷ்ணன் அவளுடைய கர்ப்பத்திலே வந்தான். கிருஷ்ணன் இந்த லோகத்திலே ஜனிக்க வேண்டும் என்றால் கர்ப்பவாசம் பண்ணிருக்கலாம், அவதாரம் பண்ணி இருக்கலாம். அப்படி பண்ணாமல் ஏன் கர்ப்பவாசம் பண்ணினார் என்றால், அவள் தேவகியை அனுகிரகிக்க விரும்பினார்.
தேவகியினுடைய குடல் விளக்கம் செய்ய விரும்பினார். ஏனென்றால் தேவகி தபஸ்வினி, பூர்வ ஜென்மத்திலே தபஸ் பண்ணி பெருமாளிடம் வரம் வாங்கி கொண்டார். அந்த வரத்தை நிறைவேற்றுவதற்காக தேவகிக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறார் என்று. அது தேவகிக்கு இருக்கிற சிறப்பு. சரி, யசோதைக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், ஒரு ஆழ்வார் பதிகமே பாடியிருக்கிறார், தேவகிக்கு இல்லாத இன்பமெல்லாம் யசோதைக்கு கிடைக்கும்படியாக ஆயிற்று என்று. ஏன் தேவகிக்கு கிடைக்காமல் அந்த இன்பம் யசோதைக்கு கிடைத்தது என்றால், அதற்கு காரணமே இந்த பாசுரத்தில் முதல் வரியில் சொன்னதுதான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்று, தான் பிறந்த இடத்தை விட்டுவிட்டு தன்னுடைய வளர்ப்பு தாயாக இன்னொருத்தியை ஏற்றுக்கொண்டான். அந்த இன்னொருத்தி தான் யசோதை. அப்பொழுது அந்த யசோதைக்குத்தான் கண்ணன் என்கிற குழந்தையை சீராட்டுவது, பாலூட்டுவது, தாளாட்டுவது, அவனுடைய வாழலீலைகளை அனுபவிப்பது, இதெல்லாம் வருகிற இன்பமெல்லாம் தேவகிக்கு கிடைக்காமல் யசோதைக்குத்தான் கிடைத்தது. தொல்ல இன்பத்து இறுதி கண்டாளே என்று, இவ்வளவு ஆனந்த ரசத்தை, கிருஷ்ணனை வளர்க்கிற ரசத்தை அவள்தானே பெற்றாள், யசோதை தான் பெற்றாள், தேவகிக்கு அது கிடைக்கவில்லை. இப்படி கிருஷ்ணனுடைய பால லீலைகளை அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றவள் இரண்டாவதான ஒருத்தி. நமக்கு என்ன நீதி என்றால், தர்மசாஸ்திரமே சொல்லுகிறது, கௌதம தர்ம சூத்திரமே சொல்லுகிறது, புண்ணிய கிருதோ மனசாத்யாயேது என்று நமக்கு அது கட்டளை. புண்ணியசாலிகள் இருக்கிறார்களே, அவர்களை நாம் மனசினாலே எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய நன்மைக்காகத்தான் நம்முடைய பாவம் கழியும், நமக்கு ஒரு தூய்மை ஏற்படும். நமக்கு ஏதாவது தூய்மை குறைவு ஏற்பட்டிருந்தால் இது பிராயஷ்சித்தம் போலவும் ஆகும். அப்படிப்பட்ட புண்ணிய கிருத்துகள் தேவகியும் யசோதையும், அவ்விருவரையும் நாம் மனசாலே நினைத்தால் கூட நமக்கு நன்மை ஏற்படும் என்று அந்த தர்மசாஸ்திரம் சொல்லுகிறது. அதனாலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்த்து ஒழித்து வளர என்கிற கதைகளை இரண்டு ஒருத்திகள் இருக்கிறார்களே, தேவகியும் யசோதையும், அவர்களை நாம் மனசினாலே தியானிக்க வேண்டும் என்பது நமக்கு கிடைக்கிற நீதி. மூன்றாவது நீதி, கிருஷ்ணனுடைய கதைகளிலே பால லீலா சேஷ்டிதங்கள் நிறைய இருக்கின்றன. அதிலே பலவற்றை இந்த பாசுரம் கூட தருகிறது. முதலிலே ஒருத்தி மகனாய் பிறந்த கதை, சிறைச்சாலையிலே தேவகியும் வசுதேவரும் காராகிரகத்திலே இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த தேவகிக்கு கிருஷ்ணன் குமாரனாக பிறக்கிறான். அந்த பிறக்கிற கதையே சமஸ்புதம் பால தமம் பூஜேட்சணம் சதுர்புதம் என்று சொல்லி, சங்கச்சக்கரதாரியாக நாலு திரிக்கைகளோடு ஒரு குழந்தை பிறக்கிறதே, அதுதான் ஒருத்தி மகனாய் பிறந்த கதை. பிறந்த பிறகு போரிரவில் ஒரு ஒளித்து என்று இன்னொரு கதை அப்பவே ஆரம்பித்து விட்டது. பிறந்த அதே நாள் ராத்திரியில இடம் பெயர்ந்த கதை, தான் பிறந்த இடமோ வடமதுரையிலே ஒரு சிறைச்சாலை, ஆனால் வளர்ந்த இடம் வேறாக இருப்பதாக பகவத் சங்கல்பம். வசுதேவன் குழந்தையை ஒரு கூடையிலே எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். இடையிலே யமுனா நதி கூட அவனுக்கு வழி விட்டு விட்டது. ஆதிசேஷன் குடை பிடித்துக் கொண்டு வளர் வருகிறார். இவர்கள் இடம் பெயர்கிறார்கள். வசுதேவர் அந்த குழந்தையை யசோதையினுடைய படுக்கையிலே வைத்துவிட்டு யசோதைக்கு பிறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு, அந்த கதை இருக்கிறதே ஒளி ஒருத்தி மகனாய் ஒளித்த கதை, அந்த கதையையும் இந்த பாசுரம் காண்பிக்கிறது. பிறகு நந்த கோக்கலத்திலே வளர்ந்த போது ஒளித்து வளர்ந்த கதை போறார் என்பது இருக்கட்டும். அங்கே குழந்தை வளர்ந்த பொழுது ஏன் ஒளித்து வளர வேண்டும் என்றால், ஏகப்பட்ட தீம்புகள் அதுக்கு வருகின்றன. எத்தனையோ அசுரர்கள் வருகிறார்கள். அவர்களிடமிருந்தெல்லாம் இந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக யசோதையும் நந்தகோமரும் குழந்தைக்கு பல விதமான ரட்சைகளை எல்லாம் பண்ணுகிறார்கள். அந்த கதை. அதற்கு பிறகு தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து என்று, இந்த குழந்தையினுடைய மாமன் இருக்கிறானே, தேவகியினுடைய சகோதரன் கம்சன் என்பவன், அவன் தீங்கு நினைந்தான்,
இந்த குழந்தைக்கு பொல்லாப்பை கருத்திலே கொண்டான். இந்த குழந்தை தனக்கு சத்ருவாக வரப்போகிற குழந்தை என்பது அவனுக்கு அசரீரி வாக்கு மூலம் தெரிந்திருந்தபடியினாலே இந்த குழந்தையை கொல்லவும் நினைத்தான். அதனாலே அந்த கருத்தை மற்றவர்கள் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்று பூதனையை, சகடாசுரனை, திருணாவர்த்தனை, கொக்காக வந்த பத்தாசுரனை, கன்றுக்குட்டியாக வந்த வத்சாசுரனை, விலங்கினியாக வந்த கபித்தாசுரனை என்று நிறைய பேரை அவன் அனுப்புகிறான். யாராவது ஒருவர் அவனை கொன்றுவிட மாட்டார்களா என்று அப்படி தன்னுடைய தீங்கு நினைந்த கருத்தை இவர்கள் மூலமாக அந்த கம்சன் காட்டிய பொழுது அந்த கருத்துக்களை எல்லாம் பிழைப்பித்தான். கருத்துக்களை பிழைப்பிப்பது என்றால் அதெல்லாம் பிழையான கருத்து. நீ என்ன கருதினாய்? அவர்கள் மூலமாக என்னை கொன்று விடலாம் என்று கருதினாய் அல்லவா? அது தப்பு. அவர்கள் எல்லாம் என்னை கொல்ல முடியாது என்று அந்த கருத்திலே இருக்கிற பிழையை காண்பித்து பிழைப்பித்தான் கிருஷ்ணன். ஆனால் அவர்கள் பிழைப்பில்லாமல் போய்விட்டார்கள். பிழைக்க முடியவில்லை. அவர்களாலே வந்தவர்கள் போசனை, சிவகணன் முதலியவர்கள் எல்லாம் பிழைப்பையே இழந்தார்கள், உயிரையே இழந்தார்கள், இறந்து போனார்கள். கருத்தை பிழைப்பித்தான். அதாவது கம்சன் கொண்டிருந்த கருத்தை பிழை என்று காண்பித்தான். ஆனால் இவர்களை பிழைப்பிக்கவில்லை. அப்படிப்பட்ட கம்சனிடம் வயிற்றிலே நெருப்பாகி நின்ற கதை ஒன்றிருக்கிறது. அதாவது இவன் வயிற்றிலே இருக்கிற நெருப்பு கம்சனை என்ன பாடாய்படுத்துமோ அந்த மாதிரி படித்துக் கொண்டு கம்சனுடைய நகரத்துக்கே கம்சனுடைய அழைப்பின் பேரிலேயே சென்று, எதற்காக கம்சன் அழைத்தான் அவனை? அவன் தனக்கு சத்ரு நகரத்துக்கு அழைப்பானேன். இங்கு வந்தால் குவலையாபீடம் என்கிற யானையை முட்டச் செய்தும், ராணுவன் முட்டிகன் என்கிற மல்லர்களை அவனோடு மல்யுத்தம் பண்ணச் செய்தும் அவனை வீழ்த்தி விட வேண்டும். அவன் நம்மை கொள்வதற்கு வருவதற்கு முன் நாம் ஏற்பாடுகளை பண்ணி அவனை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டுத்தான் வரவழைத்தான். அங்கேயும் கம்சனுடைய கருத்து பிழைப்பிக்கப்பட்டது. குவலையாபீடம் என்கிற யானையையும் தாடூரன் முட்டிகன் என்கிற மல்லர்களையும் இவர்கள் மாய்த்து விட்டார்கள் கிருஷ்ணனும் பலராமனும் இத்தியாதியாக. இந்த ஒரு பாசுரத்திலே எவ்வளவு கதைகளை பேசியிருக்கிறாள் ஆண்டாள். எல்லாம் கிருஷ்ணனுடைய கதைகள். நமக்கென்ன நீதி? இந்த கதைகளை எல்லாம் கேட்டு மகிழ வேண்டும், இந்த கதைகளை எல்லாம் சொல்லி மகிழ வேண்டும் என்பது நமக்கு நீதி. அது நமக்காகத்தான் இவ்வளவு கதைகளை இந்த பாசுரத்திலே தொகுத்து கொடுத்திருக்கிறாள் அவள். அடுத்த நீதி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னது போல எப்படி இருக்க கூடாது என்பதையும் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நமக்கு காட்டியிருக்கிறாள். கம்சனை போல இருக்காதீர்கள் என்று. அதனால்தான் கம்சனை வைவதாக சில அடைமொழிகள் இருக்கின்றன. தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன என்று. கம்சன் தீங்கு நினைத்தான். தீங்கு நினைத்தபடினாலே அவன் என்ன பண்ணினான்? எத்தனையோ அப்பாவி குழந்தைகளை எல்லாம் கொன்று போட்டான். அவனுக்கு இந்த குழந்தையை கொல்ல வேண்டும். ஆனால் இந்த குழந்தையோ ஒளித்து வளர்கிறது. எது வசுதேவனுடைய எட்டாவது குழந்தை என்பது அவனுக்கு தெரியவில்லை. அதனாலே அந்த கோகுலத்திலே இருக்கிற எத்தனையோ குழந்தைகளை எல்லாம் அவன் கொள்கிறான். அவ்வளவு கொள்ளாத மனவன். சிசு ஹத்யை என்பது எவ்வளவு பெரிய பாவம்! கொலை என்பதே பாவம்தான். அதிலேயும் குழந்தைகளை கொள்வது என்பது அதிக பாவமாயிற்றே. அதிலே அதற்கு காரணமே குழந்தைகள் எல்லாருமே அப்பாவிகளாகத்தானே இருப்பார்கள். அப்படி ஒரு மகா பாபமான சிசு ஹத்யை என்பதையே செய்ய துணிந்தவன் கம்சன். நாம் அப்படி இருக்கக்கூடாது. வாஸ்தவத்திலே நாம் யாருக்குமே தீங்கு நினைக்க கூடாது. தீங்கு பண்ணுவது என்பது அறியோடு கூடாது, தீங்கு நினைப்பதே கூடாது என்றால். அப்படி யாருக்குமே தீங்கு நினைக்க கூடாது என்று இருக்கையிலே நல்லவர்களுக்கு, சாதுக்களுக்கு, அப்பாவிகளுக்கு தீங்கு நினைக்கலாமா? நினைக்கவே கூடாது. அது நமக்கு கிடைக்கிற நீதி. தீங்கு நினைந்த கம்சன் என்று சொன்னதுனாலே அதற்கடுத்தது அதே கம்சன்
பண்ணுகிற காரியத்தை நாம் பண்ணக்கூடாது என்று என்று வருகிற நீதி. நாம் தீங்கு நினையாமல் இருந்தால் மட்டும் போதாது, தீங்கு நினைப்பவர்களின் கருத்தை நாம் பிழைப்பிக்க வேண்டும். கிருஷ்ணன் நமக்கெல்லாம் ஆதர்ச புருஷன் மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டும். கிருஷ்ணன் என்ன பண்ணான், தீங்கு நினைத்தவர்கள் இருந்தார்களே கம்சன் முதலானவர்கள், அவர்களுடைய கருத்தை பிழைப்பித்தான், உன் கருத்து தப்பு என்று காட்டினான். அந்த தீங்கான கருத்தை தப்பென்று ஆக்க வேண்டும் என்பதும் நமக்கு கிடைக்கிற நீதி. லோகத்திலே பிழையான கருத்துகள் பரவி கொண்டிருக்கலாம், நாம் மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் பண்ணி கொண்டிருக்கோம், என்ன அபப்பிரச்சாரம் வேணாலும் பண்ணட்டும், தர்மத்துக்கு எதிராக அதர்மத்தையே நல்லது என்று பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் லோகத்திலே இருக்கிறார்கள், இன்றைக்கும் தான் இருக்கிறார்கள். சாஸ்திரங்களில் சொன்ன பெரிய முக்கியமான கருத்துக்களை எல்லாம் கூட தவறு என்று வாதாடுபவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்கள்தான் தீங்கு நினைந்த கருத்து கொண்டவர்கள், அதை நாம் பிழைப்பிக்க வேண்டும். அதெல்லாம் தவறப்பா அப்படியெல்லாம் சொல்லாதே, சாஸ்திரங்கள் சொல்லுகிற கருத்துகள் தர்மமான கருத்துகள், நாம் உய்வதற்காக உத்தீவனத்துக்காக கொடுத்த கருத்துகள், வேறு ஏதோ பெயரை சொல்லி அவையெல்லாம் தப்பென்று சொல்லக்கூடாது என்ற பிரச்சாரத்தையும் நாம் பண்ண வேண்டும். அது கூட நம்முடைய கடமைகளிலே ஒன்றுதான். அந்த சமயத்திலே கிருஷ்ணாவதார சமயத்திலே இந்த பாசுரத்திலே சொன்னபடி என்னென்ன கருத்துகள் பிழை கருத்துகளாக இருந்தன என்று பார்த்தோமானால், கம்சன் அந்த தேசத்துக்கு ராஜாவாக இருந்தான், ராஜாவுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதனாலே ராஜா தன்னுடைய நன்மைக்காக ராஷ்டிரத்தினுடைய நன்மைக்காக ஏதாவது கொலைகளை பண்ணினால் அது தவறில்லை என்கிற ஒரு கருத்தை பரப்பினார். குழந்தையை கொன்றாலும் ராஜா கொன்றபடியினாலே கேட்பார் இல்லை என்று, அது ஒரு பிழையான கருத்து. ராஜா வீரர்களை யுத்தத்திலே தர்மப்படியாக கொள்வது வேணால் கொல்ல தவிர, அப்பாவிகளை எல்லாம் கொள்வது என்பது யுத்த காலத்திலே கூட அதர்மம் என்று சொல்லி இருக்கிறது சாஸ்திரம். அது ஒரு கருத்து பிழையானது. இன்னும் என்ன பிழை என்றால், கம்சன் என்ன கருதினான், தான் தான் கொலை செய்ய ஆளை அனுப்பியிருக்கிறோம் என்பது லோகத்திலே, ஏதோ ஒரு பேய் வந்தது, ஏதோ ஒரு பூதம் வந்தது, ஏதோ ஒரு அசுரன் வந்தது, அது கொன்று விட்டது என்று லோகத்தார் நம்பட்டும், அந்த கொலை பழியானது அந்த பூதனை மேலேயோ சகடன் மேலேயோ விழட்டும், ஆனால் அந்த பூதனையோ சகடத்தையோ ஏவினவன் இவன் தான் கம்சன் தான் என்பது எனக்கு தெரியும். ஆகையாலே அவன் ஒரு தப்பு கணக்கு போட்டான், அதுதான் கருத்து பிழை என்பது. அவன் நினைத்தான் ஏவ சொன்னவர்களுக்கு குறைந்த பாவம், சாட்சாத்தாக கொலை பண்ணுகிறார்களே கூலி படைக்காரர்கள் போல அவர்களுக்குத்தான் பாவம் என்று நினைத்தாலோ, அல்லது பாவம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் பழி என்று ஒன்று இருக்கிறதே அது அவர்களுக்குத்தான் போய் சேருமே தவிர அவர்களை ஏவி விட்டவனுக்கு போய் சேராது என்று நினைத்தானே, இதெல்லாம் கருத்து பிழைகள். இன்னொன்று, இவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் கம்சனுக்கும் பாந்தவியமே இருக்கிறது, உறவு முறை இருக்கிறது. கம்சன் சொந்த மாமாவாக இருக்கிறான், தேவகிக்கு சொந்த பிராத்தாவாக இருக்கிறான், தன்னுடைய தங்கை மகனை கொள்ளலாமா என்று அவன் யோசித்து பார்க்க வேண்டாமோ, தன்னுடைய மருமானுக்கே தீங்கிழைக்கலாம் என்று அவன் நினைத்தானே, அப்படி என்ன தன் உயிர் அவ்வளவு மற்ற உயிர்களை விட சிறந்தது என்று, அதுதான் அடுத்த வரி, தன் உயிர் மற்ற பல உயிர்களை விட முக்கியமானது என்ற ஒரு கருத்தை அவன் கொண்டிருந்தான். எல்லா உயிர்களும் சமம்தானே, இன்னொரு உயிரை அழிக்கலாமோ, தனக்கு எதிராக இருக்கிறது என்பதனாலே அதர்மமான ரீதியிலே எத்தனையோ வதங்களை பண்ணினானே கம்சன், அது ஒரு பிழையான கருத்து. இதே போல பல பிழையான கருத்துகள் கம்சனுக்கு இருந்தன, அந்த கருத்துக்களை எல்லாம் பிழைப்பித்தான், அதாவது அது பிழை என்பதை காட்டினான். நமக்கென்ன நீதி, நாம் வாழும் நாளிலே கூட நம்மை சுற்றிலும் கூட எத்தனையோ பேர் எத்தனையோ பிழையான கருத்துகள் கொண்டு அதனாலே பல நிரபராதிகள் எல்லாம் தண்டிக்கப்படுகிறார்கள். அது நடக்கும் பொழுது நாம் சும்மா வாழா பார்த்து கொண்டிருக்க கூடாது, நாம் அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும், அந்த கருத்தை பிழைப்பிக்க வேண்டும், அந்த கருத்து தவறு என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். அது கூட நம்முடைய தர்மங்களிலே ஒன்றுதான்.
அதர்மம் நடக்கும்போது அதை தட்டி கேட்காமல் இருந்து அதன் மூலமாக அதர்மத்தை நம் எதிரிலேயே பரப்புகிற அந்த செயலுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்பது நமக்கு நீதி. கருத்தை பிழைப்பிக்க வேண்டும். உன்னை அறுத்தித்து வந்தோம். பெருமாளிடம் யாச்சகம் பண்ணுவதற்கு முதலிலே போக வேண்டும், பிறகு அறுத்திக்க வேண்டும். நமக்கு வேண்டுவது என்ன என்பது அது ஒரு தனி பாடம் இருக்கிறது. எதை எதை யாச்சிக்கலாம், எதை எதை யாச்சித்தால் மட்டம் என்று அது போனால் போகிறது. இப்பொழுது வழங்குகிற ஆண்டாள் வழங்குகிற அறிவுரை என்ன என்றால், நீ கேட்பது எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது கேட்கத்தக்கதா கேட்கத்தகாததா என்பதை பற்றி இப்பொழுது பேச்சில்லை. அதை யாரிடம் கேட்கிறாய் என்பதுதான் இப்பொழுது பேச்சு. உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னிடம் நாங்கள் வந்திருக்கிறோம், எனக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்பதற்காக என்று. நமக்கு நீதி. உனக்கு வேண்டியது எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் என்றோ, ஒரு பசு வர வேண்டும் என்றோ, எதை நீ நினைத்தாலும் அதை கேட்பது பெருமாளிடம் நல்லதா என்பது பின்னாலே இருக்கட்டும், அதை பெருமாளிடம் போய் கேள் என்பதை அதுவே கூட நல்ல அறிவுரை. யாச்சிப்பது கண்டபேரிடம் யாச்சிக்க கூடாது, பெருமாளிடம் போனால் எது வேண்டுமானாலும் கிடைக்கும், யாச்சிக்கலாம் என்று. ஏனென்றால் பெருமாள் கேட்டதையெல்லாம் தருபவர். நீ கேட்டது உனக்கு நல்லதா கெட்டதா என்பதை சில சமயங்களில் பார்ப்பார், சில சமயங்களிலே அவர் உனக்கு நல்லவராக இல்லை, நீ அவருக்கு வேண்டியவனாக இல்லாமல் இருந்தால் நீ கேட்டதே கொடுத்து விடுவார், அது உனக்கு நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம். மாநகரத்திலே இருக்கிற கற்பக மரம் போலே அவர் கேட்டதையெல்லாம் தருபவர், வரப்பிரசாதியானவர், வள்ளலானவர், கொள்ள குறைவிலன் என்று பாசுரத்திலே சொன்னார் வள்ளல் பிரபு. அவர் பிரபு என்றால் பலன்களை எல்லாம் தருபவர் உன்னுடைய கர்மங்களுக்கெல்லாம். அப்படிப்பட்டவரிடம் போய் அறுத்திக்கலாம். அறுத்துதல் என்றால் வேண்டுதல். அவரை விட்டு வேறு எவரிடமும் சென்று யாசிக்க வேண்டியது தேவையில்லை. நாம் அப்படி பிச்சைக்காரர்களாக போவது நமக்கு நல்லதில்லை. உன்னாலன்றிய அவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் என்றார் அல்லவா ஆழ்வார். எனக்கு குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளை நான் பிறரிடம் சென்று வேண்டவும் வேண்டலாம், ஆனால் அந்த பிறர் என்பது நீ மட்டும்தான். உன்னிடம்தான் நான் வேண்டுவேன் என்னுடைய குறை தீர வேண்டும் என்று. உன்னாலன்றி அவராலும் வேறு எவர் வந்தாலும் அவர்களிடம் சென்று என்னுடைய குறையை தீர்க்கும்படி வேண்ட மாட்டேன். என்னுடைய குறை சிறிய குறையாக இருக்கலாம், அந்த சிறிய குறையை அவர்கள் தீர்க்க வல்லவர்களாகவும் இருக்கலாம், இருந்தாலும் கூட நான் மற்றவர்களிடம் போய் யாச்சிக்க மாட்டேன் என்று. உன்னை அறுத்தித்து வந்தோம் என்று. உன்னை அறுத்தித்து என்பதற்கு இன்னொரு அர்த்தம் நாம் ஏற்கனவே பார்ப்போம். இப்பொழுது அது நமக்கு ஒரு நீதியாக அமைகிறது. நாம் எதை வேண்டும், எதை வேண்டி பெற வேண்டும் என்றால், சில்வான பிரயோஜனங்களை நாடக்கூடாது. சில்வான என்றால் அல்பமான என்று அர்த்தம். பகவான் தான் பிராப்யர். பிராப்யர் என்றால் அடைய வேண்டியவர், அடையத்தக்கவர். அவர்தான் நமக்கு தேவையான பலன். பகவான் என்கிற உயர்ந்தவரை ஏதோ அல்பத்துக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்க கூடாது. அவரே தான் நமக்கு தேவை. பலன்கள் எல்லாம் வேண்டாம் எனக்கு, நீயே எங்களுக்கு வேண்டும் என்று யாசிப்பதுதான் தகும். திருப்பாவையிலே பின்னாலே முடிவு கருகிலே இதைத்தான் சொல்லப் போகிறாள். மறுபடியும் ஒரு தடவை அழுத்தமாக, உன்னை அறுத்தித்து என்பதற்கு அறுத்தித்து என்றால் யாசித்து என்ற அர்த்தம், யாசித்து என்றால் வேண்டி என்ற அர்த்தம். அது த்விகர்மகமான பதம், அதாவது இரண்டு செய்யப்படும் பொருள் அதுக்கு வரும். யாரை வேண்டுகிறான், எதை வேண்டுகிறான் என்று. நான் குபேரனை தனத்தை யாச்சித்தேன் என்று சொல்லலாம். அதே போல இரண்டு கர்மாக்கள் இருக்கும் பொழுது இந்த இடத்திலே உன்னை அறுத்தித்து வந்தோம் என்ற போது கிருஷ்ணனிடம் போய் கிருஷ்ணனையே தான் நான் வேண்டும் என்று யாச்சித்தேன். இரண்டு கேள்விகள், யாரை வேண்டுகிறான், எதை வேண்டுகிறான் என்ற இரண்டு கேள்விகளுக்கும் ஒரே பதில் இங்கே. கிருஷ்ணனிடம் சென்று வேண்டுகிறான், கிருஷ்ணனே வேண்டும் என்று தான் வேண்டுகிறான்.
வேண்டுகிறான் என்பதற்கு பதில் வேண்டுகிறார்கள் இந்த சிறுமிகள் கோபக்திகள் என்று சொல்ல வேண்டும். கிருஷ்ணனை பெற வேண்டி கிருஷ்ணனிடம் யாசிப்போம் என்கிற நீதியும் உன்னை அருச்சித்து வந்தோம் என்கிற இடத்திலே நமக்கு வழங்கியிருக்கிறார் ஆண்டாள். பறை தருதியாகில் நாங்கள் கேட்ட பறையை நீ தருவாயானால் என்று. பறை என்பது கடைசியில் எதை கேட்கிறாள் என்றால் பின்னாலே பாசு பாசுரத்திலே வரப்போகிறது கிருஷ்ணதாசியத்தை தான் கேட்கிறார். அடுத்த நீதி பகவானுடைய குணங்களை எல்லாம் நாம் அனுசந்திக்க வேண்டும் என்று. பகவானுக்கு எத்தனையோ குணங்கள் இருக்கின்றன. சமஸ்த கல்யாண குண கரோசௌ, ஏகப்பட்ட கல்யாண குணங்கள் எல்லாம் இருக்கின்றன. வாத்சல்ய சுவாமித்வ சௌஷீல்ய சௌலபியா என்று விருதா அடுக்குகிறார்கள் நிறைய குணம். குணங்களிலே முக்கியமானவை ஆறு குணங்கள் என்று புராணங்கள் விளக்குகின்றன. விஷ்ணு புராணம் சொல்லுகிறது ஞான பல ஈஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்று. இந்த ஆறுக்கும் ஷடேவ பிரதமே குணாக என்று சொல்லி பகவான் என்ற பெயருக்கே காரணமான பகம் என்கிற பதத்தினுடைய அர்த்தங்கள் இந்த ஆறு குணங்கள். இந்த ஆறு குணங்களிலே இரண்டு குணங்களை திருப்பாவையிலே இந்த பாசுரத்திலே எடுத்திருக்கிறாள். ஒன்று திருத்தக்க செல்வம் என்பது, இன்னொன்று சேவகம் என்பது. திருத்தக்க செல்வம் என்பது ஐஸ்வர்யம் என்கிற குணம், சேவகம் என்பது வீரியம் என்கிற குணம். இந்த ஆறிலே இரண்டை இந்த பாசுரம் தெரிவிக்கிறது. இதை நாம் ஒரு உபலட்சணமாக கொண்டு இரண்டு என்பது எடுத்துக்காட்டு தான். இன்னும் எத்தனையோ குணங்கள் இருக்கின்றன. அந்த குணங்களை எல்லாம் யதாசக்தி நம்மால் எந்தெந்த குணங்களை கீர்த்திக்க முடியுமோ அவற்றையெல்லாம் கீர்த்திக்க வேண்டும். இந்த திருப்பாவை பாசுரத்திலே திருத்தக்க செல்வமும் சேவகமும் பாடி என்று சொன்னது போல ஞானத்தை பாடி, பலத்தை பாடி, ஐஸ்வர்யத்தை பாடி, வீரியத்தை பாடி, சக்தியை பாடி, தேஜஸை பாடி என்று எல்லோ குணங்களையும் நாம் அனுசந்தானம் பண்ண வேண்டும் என்பது நீதி. அடுத்த நீதி பாடி என்கிற பதத்திலே இருக்கிற நீதி பாட வேண்டும் என்பது. பாடுங்கள் என்கிற நீதி கான ரூபமான ஸ்துதிகள், ஸ்தோத்திரங்கள் எத்தனையோ இருக்கலாம், அவற்றை பாட்டாக வடிவமைத்து பாடுவது இருக்கிறதே, அது எம்பெருமானை எளிதிலே உகப்பிக்கும் பகவத் பிரீணனமான காரியம் அது. இந்த திருப்பாவையே கூட நாம் ஒரு பாட்டாக பாடினால் நல்லது. இந்த நீதி பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பாடுவான் கதை முதல் நாதமுனிகள் கதை வரை என்று. நம்பாடுவான் கதை கைசிக்க புராணம் வாசிக்கிறார்களே, அதிலே வருகிறது கைசிக்க பண்ணமைத்து அவன் பாடுகிறான் என்று. அதிலே கடைசியிலே பார்த்தால் பாடுவதற்கு எவ்வளவு புண்ணியம் என்பதை மிகவும் நன்றாக விவரித்திருக்கிறார் அங்கே வராக புராணத்திலே. நாதமுனிகள் கதைகளையும் அப்படித்தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கு அவர் பாட்டாக தேவகானத்திலே பாட வேண்டும். திருவாய்மொழி ஆயிரத்துக்கும் பண்ணமைத்து காலம் வலம் புரியன்ன நற்காதலடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ்மறை இன் இசை தந்த வள்ளல் என்று தமிழ்மறைக்கு இசை கொடுத்தார் அவன். இந்த மாதிரி எத்தனையோ கதைகள் இருக்கின்றன. பக்தி சங்கீதம் என்பது முக்கியம். பக்தியை அது வளர்க்கும். பெருமையை லோகம் மொத்தம் தெரிந்து கொண்டிருக்கிறது. இங்கேயும் திருப்பாவையும் ஒவ்வொரு பாசுரத்திலையும் பாடுங்கள் பாடுங்கள் என்று சொல்கிறாள் ஆண்டாளும். பாடி வருத்தமும் தீர்ந்து என்கிறாள். பாடினாலே பலன் உடனே கிடைக்கும். பாடுபட்டு பாடு, அப்படி பாடினால் பாடுகள் படும் என்று. பாடு என்பதற்கு வினை சொல்லான பொழுது கானம் பண்ணு என்ற அர்த்தம், பெயர் சொல்லான பொழுது துக்கம் என்ற அர்த்தம். நீ பாடுபட்டு பாடு, உன்னுடைய பாடு பட்டு போகும் என்று ஆண்டாள் சொன்ன இந்த அறிவுரையை சற்று சோற்றுவையுடன் சொல்ல முடிகிறது. அதற்கடுத்த நீதி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்பது. வருத்தம் தீர வேண்டும் என்பது நமக்கு எப்படி அறிவுரை என்றால், வருத்தம் தீர்வதற்கான காரியங்களை நாம் பண்ண வேண்டும் என்று. வருத்தம் தீர்வது நிச்சயம் என்ற நம்பிக்கையும் கொள்ள வேண்டும் என்பதும் கூட. வருத்தமே வேண்டாம், மா சுகா சோகம் வேண்டாம், சோகந்தீர் என உரைத்தான் சூன்றானே என்று நமக்கு ஆறுதல் சொன்னவன் கிருஷ்ணன் தானே. அவனுடைய சந்நிதியிலே போய் அவனை அண்டி இருக்கும் பொழுது வருத்தம் இருக்கலாமோ? சோகமே கூடாது. நாம் அவனை பாடினோமானால் அந்த பாட்டே கூட நம்முடைய வருத்தத்தை தீர்ந்துவிடும், கவலை எல்லாம் மறந்து போகும் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
அந்த பாட்டுக்கு அவன் ஒரு பலன் தருகிறானே, அதுவும் நம்முடைய வருத்தத்தை சேர்ப்பதாக இருக்கும். அதனாலே நாம் கிருஷ்ணனை ஆசிரகித்த பிற்பாடு வருந்துவது தேவையற்றது என்பது மட்டும் இல்லை, வருந்துவது தப்பானதும் கூட. இன்பா முன் வருந்திலனாகில் தவறு பின் வருந்துவானாகில் தவறு என்று தேசிகர் ஒரு இடத்துல வெளிக்காக சொல்வான். கிருஷ்ணனை ஆசிரியிப்பதற்கு முன் இவன் வருந்தாமல் இருந்தால் தவறு, கிருஷ்ணனை ஆசிரியித்த பிறகு இவன் வருந்தினால் தவறு. அதனாலே வருத்தத்தை தீர்ந்து விடுங்கள், கிருஷ்ணாசிரயணம் ஆகிவிட்டது என்று. கடைசியான நீதி, இப்பொழுது வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் மகிழ வேண்டும். ஏனென்றால் நாம் அவரிடம் அருத்தி தாயிற்று, நாம் கிருத்த கிருத்தியர்கள், நாம் பண்ண வேண்டிய கடமை தீர்ந்து விட்டது, இனி கர்த்தவியம் எதுவும் நமக்கு இல்லை, நிர்பரனாக இருக்கிறோம். அதனாலே ஒரு மகிழ்ச்சி. அவன் பறை தரப்போகிறான், அதனாலே இன்னொரு மகிழ்ச்சி. நான் நமக்கான புருஷார்த்தத்தை இவன் தரப்போகிறான். தேசிகர் சொல்லுகிற திருஷ்டார்த்தம் என்ன தெரியுமா? வேறொரு கிரந்தத்திலே வரவிருக்கும் கண்ணாலத்தை எண்ணி என்று. ஒருவனுக்கு கல்யாணம் நடக்க போகிறது என்றால் அதை நினைத்து கொண்டு அவன் கொண்டோடப்படுவது போல, நாம் கிருஷ்ணனை ஆசிரியித்தாயிற்று, நமக்கு அவன் பெரிய பலனை தரப்போகிறான் என்பதை நினைத்து நினைத்து நாம் மகிழ வேண்டும். இன்னும் மகிழ்ச்சிக்கு என்ன ஹேத்துக்கள் என்றால், அவனுடைய செல்வம், அவனுடைய சேவகமும், அவனுடைய மற்ற கல்யாண குணங்கள், இதையெல்லாம் எண்ணி குண தியானத்தினாலே மறுபடியும் மகிழ்ச்சி வரும். அவனை பாடுவதாலேயும் மகிழ்ச்சி வரும், நம்முடைய வருத்தம் சீர்வதாலேயும் மகிழ்ச்சி வரும். இப்படி இந்த பாசுரத்திலே சொன்ன மகிழ்ச்சிக்கான ஹேத்துக்களே நிறைய இருக்கின்றன. இவ்வளவு காரணங்களாலே நாம் மகிழ வேண்டும் என்பதே நமக்கு ஒரு நீதியாக ஆகிறது. இவ்வாறாக இந்த 25வது பாசுரத்திலே ஒருத்தி மகனா என்ற பாசுரத்திலே ஆண்டாள் நமக்கு ஏராளமான நீதிகளை வழங்கி இருக்கிறாள். அந்த நீதிகளை புரிந்து கொண்டு அதன்படி நாம் ஆச்சரிக்க வேண்டும் என்பது இப்பொழுது இந்த பாசுரத்தின் முக்கியமான நீதியாக இருக்கிறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம்